குழந்தை திருமணம் நடைபெறும் மாவட்டங்களில் முற்றிலும் தடுக்கும் வகையில் தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. குழந்தை திருமணம் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி கூட்டத்தில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தகவல். கிருஷ்ணகிரியில் குழந்தை திருமணம் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்து அனைத்து துறை அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டம் மற்றும் குழந்தை திருமணம் தடுப்பு மற்றும் இளம் வயது கர்ப்பத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்த பயிற்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். பின்னர் உரையாற்றிய அமைச்சர் கீதா ஜீவன், தமிழகத்தில் குழந்தை திருமணம் நடைபெறும் மாவட்டங்களில் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்படும், பெண் குழந்தைகள் படிக்கவும் பாதுகாக்கவும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குழந்தைகள் பாதுகாப்பு நிதி, படிக்க உதவித்தொகை, திருமண நிதி, கர்ப்பகால நிதி போன்ற பல்வேறு நிதிகளை வழங்கி தமிழக அரசு பெண் குழந்தைகளை பாதுகாத்து வருகிறது. அதனால் பெண் குழந்தைகளின் பெற்றோர் கவலையின்றி குழந்தை திருமணம் நடைபெறுவதை தடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய அமைச்சர் சுப்பிரமணியன், தமிழக முதல்வர் மகளிர் நலனில் தனி கவனம் செலுத்தி அவர்களின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறார். குழந்தை திருமணம் அதிக அளவில் காணப்படும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. குழந்தை திருமணம் போன்ற காரணங்களால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றனர் என்று கூறினார். பின்னர் 13 வகையான விழிப்புணர்வு பதாகைகளை அமைச்சர்கள் வெளியிட்டனர். இதன் பின்னர் கொரோனா பெருந்தொற்று காரணமாக மறைந்த கிருஷ்ணகிரி சன் தொலைக்காட்சி செய்தியாளர் ரவி நேரு குடும்பத்தினரிடம் தமிழக அரசின் நிவாரணத் தொகை 10 லட்சம் ரூபாய் காசோலையை அமைச்சர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார், பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிகழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.